கொரோனா வைரஸ் பாதிப்பால் நாடு முழுவதும் எழுந்துள்ள தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை சமாளிப்பதற்கான செயல்திட்டம் வகுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். இந்த வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை குறித்து தில்லியில் நேற்று விமான போக்குவரத்து, சுற்றுலா, கால்நடை பராமரிப்பு மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஆகிய துறைகளின் அமைச்சர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸ் காரணமாக சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைகள் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டிருப்பதாக கூறினார். இந்த துறைகளின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவை குறித்து இன்று நடைபெறும் நிதியமைச்சகத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு செயல்திட்டம் ஒன்று வகுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு துறைகளுக்கு நிவாரண உதவிகளை அளிப்பது தொடர்பான முடிவுகளை எடுக்க பொருளாதார நடவடிக்கை குழு அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்தார்.